இந்த கான்செப்ட் பற்றி எடுக்கலாமா வேணாமான்ட்டு நாங்களும் எங்கள் டீமும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு வேளை இது மக்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்துச்சுன்னா தெரிஞ்சதை சொல்கிறதுல என்ன யூஸ் இருக்குது? சரி, அவங்களே கேட்டுருவோமே. சின்ன ஒரு சர்வே எடுத்தோம், அதை நீங்களே பாருங்கள். நினைக்கிறீங்க ஐடியா இல்லை, ஆனால் தெரியும். ஒரு சிம்பிள் பார்த்துருக்கு பார்த்துருக்கேன். என்ன நினைக்கிறீங்க சிம்பிள்? இது கார்ட் ஸ்வைப் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக அதை காட்டினாலுமே அங்கே நம்ம பே பண்ணுறது ஆயிடும்ன்ற மாதிரி சொல்லுங்க. பார்த்துருக்கேன் பட் தெரியல. இது என்ன சிம்பிளாக இருக்கும் இது? இல்லை அதுக்கு தெரியல. பார்த்துருக்கேன். இது வந்து ஸ்மார்ட் பே மூலமா பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையே. ஆஹா, தெரியாது. சரி, இந்த சிம்பிள் பார்த்தது இல்லை. அமெக்ஸ் கார்டில் பார்த்துருக்கேன். இது இன்டர்நெட் சம்மந்தமாக வைஃபை சம்மந்தமாக எதுனாச்சுங்களா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு ஐடியா இருக்கும். நாங்களே சொல்றோம். அந்த சிம்பிள் என்னன்னு கான்டாக்ட்லெஸ் டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சிம்பிள் இருக்கிற எந்த கார்ட்ஸாக இருந்தாலும் சரி, அந்த ஸ்வைப் பண்ணுற மிஷினாக இருந்தாலும் சரி, கான்டாக்ட்லெஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது. கான்டாக்ட்லெஸ் ட்ரான்சாக்ஷனாக என்ன? இன் ஜென்ரல் நீங்கள் ட்ரெடிஷ்னலாக பண்ணியிருக்க ட்ரான்சாக்ஷன் ஒன்று ஸ்வைப்பு, இல்லை இன்சர்ட். இந்த ரெண்டு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க. இந்த கான்டாக்ட்லெஸ் ட்ரான்சாக்ஷனில் என்ன பண்ணுவோம்? கார்டை ஜஸ்ட் டேப்போ இல்லை வேவ் ஆன் யுவர் பாஸ் மிஷின் பண்ணாலே அந்த ட்ரான்சாக்ஷன் த்ரூ ஆகும். இந்த டெக்னாலஜி எப்படி சாத்தியமாக இருக்குது? இது எப்படின்னா, RFID-ன்ற ஒரு சின்ன சிப்பு யூஸ் பண்ணுறாங்க. RFID-னா என்ன? ரேடியோ ஃப்ரீக்குவென்சி ஐடென்டிஃபையர். இந்த RFID நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. உங்களோட ஆஃபீஸுக்கு போகும்போது நீங்கள் யூஸ் பண்ணுற ஆக்சஸ் கார்டு, டோலில் சில கார்ஸ்லலாம் வந்து RFID ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு. இந்த டெக்னாலஜி தான் வந்து கார்ட்லையும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கான்டாக்ட் ட்ரான்சாக்ஷன் என் கார்டில் இருக்கா இல்லைன்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இந்த வைஃபை சிம்பிளை கவுத்து போட்ட மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இந்த சிம்பிள் உங்கள் கார்டு வந்துச்சுன்னா உங்கள் கார்டு வந்து கான்டாக்ட்லெஸ் ட்ரான்சாக்ஷனுக்கு எழுதி. ஸோ இதை நான் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? இப்போ நீங்கள் கடையில் இருக்க அந்த கார்டு மிஷின் இருக்குல்ல, ஸ்வைப் மிஷின், அந்த மிஷினில் இந்த பாஸ் சிம்பிள் இருந்துச்சுன்னா, அதாவது இந்த கவுத் போட்ட வைஃபை சிம்பிள் மாதிரி இந்த RFID கான்டாக்ட்லெஸ் சிம்பிள் இருந்துச்சுன்னா உங்களோட கார்டை கான்டாக்ட்லெஸ் ட்ரான்சாக்ஷனாக அந்த மாதிரி பாஸை யூஸ் பண்ணலாம். ஸோ வைடாக சில சூப்பர் மார்க்கெட்லேயும் சில பெட்ரோல் பம்ப்லையும் இது நல்லா யூஸ் பண்ணுறாங்க. இந்த ட்ரான்சாக்ஷன்ஸ்னால என்ன அட்வான்டேஜஸ்? உங்கள் ட்ரெடிஷ்னல் ட்ரான்சாக்ஷனான அந்த இன்சர்ட்டோ ஸ்வைப்போ பண்ணிங்கன்னா நீங்கள் கார்டை வந்து கடைக்காரர்கிட்ட கொடுக்க வேண்டியது, சம்டைம்ஸ் கார்டை மறக்க வேண்டியதாக கூட இருக்கும். ஸோ இந்த கான்டாக்ட்லெஸ் ட்ரான்சாக்ஷன் என்ன ஒரு விஷயம்னா, கடைக்காரங்க ஜஸ்ட் தே கேன் என்டர் தி அமௌண்ட், அமௌண்ட்டை என்டர் பண்ணிட்டு உங்ககிட்ட கார்டு ஒரு மிஷினை காமிச்சா நீங்கள் மேலே வச்சு ஸ்வைப்போ இல்லை டேப்போ பண்ணாலே போதும், ட்ரான்சாக்ஷன் த்ரூ ஆகும். சின்ன சின்ன பர்ச்சேஸ் பண்ணுற அமௌண்ட்ஸ் லைக் 200, 300, 500க்குலாம் வந்து நீங்கள் பின்னே போட தேவை. ஜஸ்ட் உங்கள் கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு வேவோ இல்லை டேப்போ பண்ணாலே போதும் பாஸில். ஸோ 2000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு பின்னு போட வேண்டான்ற ஆப்ஷன் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து இதில் கொடுக்குறாங்க. சில இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கார்டை நீங்கள் கடைக்காரங்கிட்ட கொடுக்க தேவை. கடைக்காரங்கிட்ட கொடுத்துட்டு என் கார்டு நம்பர், என் CVV, என் எக்ஸ்பைரி டேட் எங்கே அவங்களுக்கு தெரிஞ்சு என் காசு எடுத்துருவாங்களோன்னு அந்த பயம் இருக்காது. ஏன்னா கார்டு உங்கள் கையில் தான் இருக்க போகுது, ட்ரான்சாக்ஷன் ஸ்டார்ட் ஆகி 2000 ரூபா வரைக்கும். இந்த விஷயத்தை நாங்கள் ஏன் சொல்கிறோம்? ஒரு ரீசெண்டான ஒரு நியூஸ் படித்தோம். பெரிய IT ஃபார்மில் ஜூஸ் ஷாப் வச்சுருந்த வெளிமாநிலத்தில் சில பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜூஸ் வாங்குறவங்ககிட்ட காசாக வாங்காமல் எல்லாமே கார்டு பேமெண்ட் தான் அக்செப்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வேலை பார்க்குறவங்க கார்டு கொடுத்துருக்காங்க, இவங்களும் ஸ்வைப் பண்ணியிருக்காங்க. இது நார்மலான விஷயம் தானே. ஆனால் பின்னாடி என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஸ்வைப்பிங் மிஷினில் ஸ்கிம்மர்ன்ற ஒரு விஷயத்தை வச்சு கார்டு இன்ஃபர்மேஷன் மொத்தத்தையுமே கிராப் பண்ணி ஒரு போலி கார்டு அடித்து இவங்க அதுலேருந்து காசு திட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த டெக்னாலஜி பயங்கரமாக இருக்குது. இப்போலேருந்து இது யூஸ் பண்ணலாமேன்ட்டு நம்மளாம் ஆச்சரியப்பட்டிருப்போம். ஆனால் ஒரு காயினுக்கு எப்படி ஹெட் அண்ட் டெய்லும் ரெண்டு பக்கம் இருக்கோ, அதே மாதிரி எல்லா டெக்னாலஜிக்கும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்க்கலாமா? இந்த விஷயத்தை பற்றி ஒருத்தர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, அதை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்துச்சு. அது இந்த வீடியோ நன்றதை நீங்களே பாருங்கள். வாட்ச் மீ, ஃபாலோ மீ, தி விக்டிம், ஹி டசன்ட் நோ வாட் ஐம் கோயிங் டு டு. I just tapped his ass. He's got a PayPass card in his pocket and transactions approved. So, be careful. என்னப்பா வித்தை கட்டுறானுங்க? பகல் கொள்ளையா இருக்குது. திருடுறது புது புது டெக்னாலஜி தான் வந்துருச்சா?
பயப்பட தேவையில்லை. இப்படியும் திருடலான்னு ஒரு வீடியோ விட்டுருக்காங்க. இதில் நம்ம எப்படி தப்பிக்கிறது? இந்த வீடியோ வைரல் ஆகும்போது விசா என்ன பண்ணாங்கன்னா, அவங்க தரப்புலேருந்து ஒரு கலாய்க்கிற மாதிரி ஒரு வீடியோ விட்டாங்க. அது என்ன நீங்கள் பாருங்க. Take a look at this guy. Thinks he can just scan cards. Typical. Well, he's got to get within 4 centimeters of the card. In a stage environment, maybe. But in reality, difficult. And multiple cards just confuse the scanner. How about counterfeit cards, you say? Well, I'm glad you asked. Visa PayWave cards come with a secure chip that identifies each card as genuine when used. தரப்பில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, உங்கள் கார்டும் பாஸ் மிஷினும் 4 சென்டிமீட்டர் கேப்பில் இருந்தால் தான் இந்த ட்ரான்சாக்ஷன் ஒர்க் ஆகும்னு சொல்ல வராங்க. ஸோ திருடங்களால் உட்காந்து உங்கள் பர்ஸையோ இல்லை உங்கள் பேக்கையோ உட்காந்து பாஸ் மிஷின் வச்சு தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்றது அவங்களோட கருத்து கணிப்பு. என்னதான் இருந்தாலும் நம்ம விஷயத்தில் உஷாராக தான் இருக்கணும். ஸோ இந்த RFID விஷயத்தை பிளாக் பண்ணுறதுக்குன்னே RFID வாலெட்ஸ், RFID பவுச்சஸ்ன்னு நிறையா விஷயம் வந்திருக்குது. அந்த இமேஜஸ்லாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இதில் என்ன மேட்டர்னா, உங்கள் கார்டு வந்து அந்த RFID பவுச்சில் இருந்துச்சுன்னா மிஷின் பக்கத்தில் வச்சாலோ இல்லை மிஷினை பக்கத்தில் கொண்டு வந்தாலோ ட்ரான்சாக்ஷன்ஸ் ஒர்க் ஆகாது. ஆனால் ஆன்லைன் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த RFID பிளாக்கிங் வாலெட்ஸ், RFID பிளாக்கிங் பவுச்சஸ் அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா நிறைய வரும். அதில் நீங்கள் எதை ஒன்று வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்னதாக இருந்தாலும் மக்கள் ஒரு சில குறுக்கு வழியோ இல்லை ஒரு சீப்பான வழியோ யோசிப்பாங்க. நாங்கள் தப்பு சொல்ல வரல, எங்கள் சைட்லேருந்தும் ஒரு சின்ன ஒரு குறுக்கு வழி யோசித்தோம். நம்ம அலுமினியம் ஃபாயில் கேள்விப்பட்டிருப்போம், நம்மளுக்கு இந்த டிஷ்ஷஸ்லாம் வாங்கும் போது ரேப் பண்ணி கொடுப்பாங்க, அந்த அலுமினியம் ஃபாயிலையும் உங்கள் கார்டில் நீங்கள் ரேப் பண்ணி வச்சிங்கன்னா இந்த RFID பிளாக் பண்ணுது. இந்த விஷயத்தை வந்து ஒரு 3 தரப்பட்ட மக்கள்கிட்ட நாங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். 1, கஸ்டமர் ஆகிய நம்ப; 2, கடைக்காரங்க; 3, பேங்க்காரங்க. கஸ்டமர்ஸ்கிட்ட என்ன சொல்ல போகிறேன்னா, உங்கள் கார்டில் இந்த சிம்பிள் இருக்குன்னா தயவுசெய்து டிமாண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வாங்குகிற பொருளை வாங்குகிற கடையில் கடைக்காரங்கிட்ட டிமாண்ட் பண்ணுங்கள். நான் பேவேவ்லையும் கான்டாக்ட்லெஸ் ட்ரான்சாக்ஷனில் தான் பண்ணுவேன், டிமாண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் அவங்க பழகுவாங்க. 2, கடைக்காரங்களுக்கு என்ன சொல்லணுன்னா, பாஸ் மிஷினை நீங்கள் இந்த கார்ட் ஸ்வைப் பண்ணுற மிஷினை வந்து நீங்கள் பேங்க்லேருந்து வாங்கும் போதே அது என்ன டெக்னாலஜி என்ன இதுன்னு டீடைல் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு நோட்டீஸ் போர்டு வச்சிங்கன்னா, இந்த மிஷின் வந்து கான்டாக்ட்லெஸ் ட்ரான்சாக்ஷன் சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா வர கஸ்டமர்ஸ் தெரிய போகுது, அதை யூஸ் பண்ண போகிறாங்க, உங்களுக்கும் கஸ்டமரோட ஒரு கேரண்டி கிடைக்க போகுது. 3, நான் பேங்க்காரங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, பாஸ் மிஷின் கொடுக்கும் போது அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றத தயவுசெய்து சொல்லிட்டு கொடுங்க. பாதி கடைக்காரங்க சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை கொடுக்குற மிஷின் கொடுக்குறவங்களே சொல்ல மாட்டாங்களேப்பா, அப்புறம் எப்படி எங்களுக்கு தெரியும்னு கேட்குறாங்க. ஸோ பேங்க்குக்கும் நாங்கள் இதான் சொல்கிறோம், ஒரு மிஷினோ இல்லை ஒரு சர்வீஸோ நீங்கள் டெலிவரி பண்ணும்போது அதை கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுங்க, அவங்களுக்கும் உதவும் எங்களுக்கும் உதவுன்றதான் எங்களோட கருத்து. உங்களோட கருத்தையும் நீங்கள் தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறோம்.